இதில் ரொம்பவே வருத்தமான ஒரு வீடியோ தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலில் வந்து இதை விட மோசமான ஒரு அப்டேட் வந்து பார்த்துருக்கவே முடியாத அளவில் வந்து இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பசங்க ஒன்று 3 வருஷமாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க ஓடி அங்கே காத்திருந்து வெயில் இது பார்க்காம அவங்களோட சொந்த உழைப்பெல்லாம் போட்டு ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு போனேன் அப்படின்னா கடைசியில் வந்து எக்ஸாம் வைக்கன்னு சொல்லி 9 மாதம் 10 மாதம் அப்படி போஸ்ட்போன் சொல்லி சொல்லி அப்டேட் வரும்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமே கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நம்மளுடைய ஜாயின் இந்தியன் ஆர்மி அஃபீஷியல் வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது சத்தியமாக. ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி அவங்க வந்து சப்மிட் பண்ணி அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூன் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்னிமத் ஸ்கீம் ஃபார் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஆல் பெண்டிங். அதாவது இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே நாங்கள் வந்து அக்னிபாத் ஸ்கீமுக்குள்ளே தான் கொண்டு வருவோம். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் ரிக்வஸ்ட் அப்ளை ஃபார் ரெக்யூர்மெண்ட் த்ரோ அக்னிபாத் ஸ்கீம். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அக்னிபாத் ஸ்கீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 7000-10000 பேர் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரிலேஷன் கோட்டாவாக இருக்கட்டும், ஏஆரோ வைஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட சென்னை ஏஆரோ, கோயம்புத்தூர் ஏஆரோ, எம்இஜி, எம்ஆர்சி, ஏஎஸ்சி இந்த மாதிரியான நிறைய விதமான ரெஜிமெண்ட்ஸ் வந்து இந்த கண்டக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் நடத்தாமல் அவங்களுடைய பசங்களோட லைஃபே வந்து வீணாகி போ தக்கன ஆகி போச்சு. அது மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வேண்டாம் அந்த லெவலுக்கு இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. இதுனே இப்படியும் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணியுமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய அப்போசிட் பார்ட்டியும் வந்து பெரிய அளவு வந்து ஸ்ட்ராங் கிடையாதுனால நம்ம வந்து இந்த கேஸ்லேயே வந்து தோல்வி அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இதை நினைக்கும் போது தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து பலவீனம் அடையாதீங்க. அதுதான் நான் வந்து எப்பவும் சொல்லிகிட்ருக்கேன். வரப்போகிற அக்னிபாத் ஸ்கீம்லையாவது உங்களோட ஏஜ் வந்து இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஆர்மியாகவே சேர விரும்ப, இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.